ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜகவின் ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்ல இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் கோயிலோட நுழைவாயிலேயே உங்களுக்கு ஒரு மர்ம மனிதர் உட்கார்ந்து அப்படியே பெட்ரோலை ஊட்டி நீட்ட அப்படியே தீ வச்சுட்டே இருக்காரு மக்களுடைய பயம் என்னன்னு நல்ல வேலை கொ கொஞ்சம் அட்டிருந்தா அந்த மரக்கதவுல பற்றி பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் ஸோ இது வந்து என்னது ஒரு பாதுகாப்பின்மையாக காமிக்குதா இல்லை இந்த இந்து அறநிலையத்துறையில என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்கு நீங்கள் எப்படி பாக்குறீங்க அறநிலையத்துறைங்கிறது இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது வந்து ஒரு அறம் கெட்ட துறைங்க அதில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது கோவில் இடத்த அபகரிக்கணும் கோவில் முண்டியலில் இருக்க பணத்தை எடுக்கணும் எந்த வழிபாடும் சரியா நடக்கக்கூடாது மக்களுக்கும் இந்த ஆன்மீகத்துக்குமான கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும் இதுதான் வந்து அவங்களோட ஒன் பாயிண்ட் அஜெண்டாங்க அதனால் அவங்க எந்த கோயிலையும் அக்கறையாக எடுத்து அதில் விழாக்கள் சரியாக நடக்குதா அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டியது ஒழுங்காக நடக்குதா உள்துறையிலலாம் தள்ளிவிடுவாங்க அறநிலையத்துறை அப்படி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் கோ எந்த கோயிலுக்கும் பாதுகாப்பு கிடையாதுங்க எல்லா கோயிலையும் இவங்க போட்டு வச்சிருக்கிறது பவுன்சர் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பழனியில் இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு வரவன் மண்டே உடைச்சானுங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஒரு கோயிலில் இருக்க வேலை பார்க்குறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி பண்ணுறது கிடையாது அவனை அடிதடி சண்டை மண்டையை உடைக்கிறது அதேமாதிரி சீரகம் சந்நிதி முன்னாலே ஒருத்தர் மண்டையை உடைச்சானுங்க ஸோ இந்த கோவிலில் இருக்க செக்யூரிட்டின்னு சொல்கிறவ எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ண ஆட்கள் அவுட் சோர்ஸ் பண்ணாதான் நீங்கள் கமிஷன் அடிக்க முடியும் நீங்கள் எம்ப்ளாயி எடுத்திங்கன்னா கமிஷன் வாங்க முடியாது எல்லாத்தையும் ஒரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க மொத்தத்தை கமிஷனை வாங்குறாங்க அதனால் எல்லா கோயிலையும் செக்யூரிட்டி லேப்ஸு ஒரு கோவில்லையும் சிசிடிவி கேமரா ஒழுங்காக வேலை செய்யாது ஒரு கோவில்லையும் எதுவுமே ப்ராப்பராக இருக்காது அந்த விக்கிரகங்களுக்கான விஷயமா இருக்கட்டும் சுவாமி சிலைகளுக்கான பாதுகாப்பும் எதுவும் கிடையாது இதில் வந்து நான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு பேர் நடுக்கோவிலில் டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ எடுத்து போட்டு வைரல் பண்ணாங்க எப்படி நீ கோவிலில் வந்து இந்த மாதிரி சினிமா பாட்டு குத்தாட்டம் போட்டு அதை எடுத்து பண்ணுற அப்படின்னா உள்ள எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்கன்னு இவங்க எல்லாமே கோவிலில் வேலை பார்க்குறவங்க பக்தியோடையும் கடவுள் நம்பிக்கையில் உள்ளவங்களும் வேலை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது கோவிலில் வேலை பார்க்குற அத்தனை பேரும் கிரிப்டோ கிறிஸ்டியனும் கடவுள் மறுப்புக்குள்ளே உள்ளவனும் இருந்தாக்க அறநிலையத்துறையில் வேறு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் உள்ளே இருக்க பணத்தை எப்படி எடுக்கிறது உள்ளே இருக்க வெல்த் எப்படி எடுக்கிறது கோவில் இடத்துல எப்படி நம்ம ஆட்டையை போட்டு அங்கே இருக்க இடத்த விற்கிறது இதுதான் அவங்களோட ஐடியாவில் அமைச்சர் சேகர் பாபு வந்து இதை வந்து நல்ல திறமையாக செய்வார் அவரோட டீம் இருக்குது அவர் வந்து எப்படின்னா வந்து முன்னால் ஒரு சாமியார் மாதிரி ஒரு வேஷம் ஃப்ரண்ட்டில் பேக்கில் பண்ணுறது எல்லாமே வந்து அக்கிரமங்கள் அவரை சுற்றி இருக்க ஜேசி ஏசி அவ்வளோ பெரிய இதான் வேலை அந்த கோயிலில் ஒருத்தன் பண்ணுறாங்க கேட்டப்போ அவர் மனநிலம் குன்றியவர் அப்படின்னு ஒரு கதையை முடித்து வேலையை முடிச்சுருவாங்க அதாவது இந்துக்களுக்கான ஒரு த்ரெட்டை கொடுக்கறதுக்காக பண்ணுறது தான் இதே ஒழிய அதை பண்ணக்கூடதுன்னு அறநிலையத்துறைன்னு தான் சொல்லுவேன் அவங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது காவக்காரர் போட்டிருக்கீங்கல்ல கோயிலில் செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க இல்லை கார்பாக அதுக்கு முன்னால் தானே இருக்குது ஒருத்தன் இந்த மாதிரி பாட்டிலோடு வரேன்னா வரவனையாவது பிடிச்சிருக்கணும்ல அவன் ஊற்றி தீ வரையும் வேடிக்கை பார்த்திங்கன்னா அப்போ அதோட அர்த்தம் என்ன இது எப்போவுமே மயிலாப்பூரை பொறுத்தவரை இதுக்கு முன்னால் நவராத்திரியில் கூட நவராத்திரி கொலு எங்கெங்கே வைப்பீங்க கோவிலுக்குள்ளே வைப்பீங்க அந்த கோவிலில் நடக்கிற அக்கிரமம் மாதிரி வேற எங்கேயும் நடக்கிறது கிடையாது இந்த கொழுவை கொண்டு போய் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அங்கே வச்சு அதை தொகுப்பு விழா பண்ணுறது யார் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வர்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலை தான் அமைச்சர் சேகர்பாபு அவர்களோட வேலை அவங்க வருவாங்க கூட்டு போவாங்க ரெட் கார்பெட் போடுவாங்க அங்கே வருவாங்க கொழுவுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தோ சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இது ஆக்ட் என்னங்க சொல்லுது அறநிலையத்துறையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனால் இவங்க இவருக்கே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியாது இவர் போடுறது எல்லாமே வேஷம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையில் ஒரு கடவுள் மேலே அக்கறை உள்ளவர் இருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க விட மாட்டாங்க எல்லா கோயில்லையும் அத்துமீறல்கள் அத்தனை கோயில்களையும் பழனியில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு ஒரு பஞ்சாயத்து அவ்வளோவுக்கு நீங்கள் போராடி தான் பண்ணுவோம் திருச்செந்தூர் இருக்கிறதுல ஹையெஸ்ட் ரெவென்யூ வர்ற கோயில் பழனி கோவில்ங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தான் போராடி கும்பாபிஷேகம் பண்ண வச்சோம் அங்கேயும் வந்து தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் அந்த முறையில் கும்பாபிஷேகம் நாங்கள் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு காவடி எடுத்துகிட்டு எல்லாம் உள்ளே போவாங்க இவங்களை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் வழிபாட்டு முறையில் தலையிடுவாங்க அதாவது பக்தர்கள் தானே பக்தி ஜாஸ்தியாகும் பக்தி ஜாஸ்தியாக தானே கடவுள் மேலே ஈர்ப்பு இருக்கும் நீங்கள் அதை அவனுக்கு வழிபடுறதுக்கே வாய்ப்பு கொடுக்காதீங்க வாசலுக்கு யாராவது பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்தீங்களா அங்க கோயிலில் என்ன ஐபிஎல் மேட்ச் ஆகாது சொர்க்க வாசலில் ஐபிஎல் மேட்ச் ஆகுது பத்தாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் தான் நீங்கள் சொர்க்கவாசல் உள்ள போக முடியும் அப்போ இதை வந்து இவங்க வணிக மயமாக்குறாங்களா இல்லையா கடவுளை காட்சிப் ஆக்குறாங்களா இல்லையா நாங்க திருப்பி 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 அதான் சொல்லிட்டு இருக்கோம் இவங்களுக்கு பணம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய இன்ஜின் தான் வந்து தமிழகத்துல இருக்க அத்தனை கோவில்கள்னு இவங்க யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய இவங்க பக்தர்களுக்கு பக்கத்தில் நிற்கல இந்துக்களுக்கு பக்கத்தில் நிற்கல இதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரும் ஆனால் இன்றைக்கி வந்து பக்தர்களுக்கு புரிஞ்சிருக்கு எங்களோட எந்த போராட்டமாக இருந்தாலும் பக்தர்கள் கூட அளவில் இருக்குது பெரிய லெவலில் க கலந்துக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே இந்த ராமர் விஷயத்துலேயே நம்ம எல்இடி ஸ்க்ரீன் வச்சப்போ அவ்வளோ பக்தர்கள் இருந்தாங்க அங்கே நாங்கள் வந்து கட்சியில் ஆளை கூட்டு போயெல்லாம் அங்கே வைக்கல பக்தர்கள் தான் செஞ்சாங்க பக்தர்களுக்கு துணையை தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் ஏன்னா பக்தர்கள் வந்து இதை நம்ம போய் கேட்கலாமா கூடாதா தனி மனிதன் நான் போய் கேட்டேன்னா என்ன ஆகும் என்ன எனக்கு எனக்கு பயம் இருக்குமே நான் மட்டும் போக முடியுமே இப்போ அதுதான் மக்கள் டைம்ல பிகாஸ் பாஜக வந்து இதை முன்னெடுத்து இந்த பிரிவே ஆரம்பித்தது அதுக்கு தான் எங்கே பிரச்சனைனாலும் நம்ம ஆன்மீக பிரிவில் இருக்கிறவங்க போய் அங்கே நிற்கிறாங்க மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பக்தர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறத சொல்கிறேன் அதனால் இது இதை இதை கண்டித்து நம்ம இப்போ ஒரு போராட்டம் பண்ண போகிறோம் நீ செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணு எல்லா கோயிலையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் என்ன பண்ணுறது நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் லீகலாக ஒரு ரெமிடி கிடைக்கும் ஆனா இவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது இவங்களுக்கு பணமும் உண்டிகளும் தான் அதுதான் இவங்க இப்ப பழனி கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு பதாகை வச்சிருந்தாங்க இல்லையா இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே நுழைய கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லா கோயில்லையும் வச்சா ஒருவேளை இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு இல்லங்க அது வந்து இந்த பதாகை வந்து நம்ம இன்னைக்கு போய் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அத்தனை கோயில்கள்லையுமே இருக்குது ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கட்டும் எல்லா இதெல்லாம் வந்து எண்பது வருஷம் நாற்பது வருஷமெல்லாம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து டெம்பிள் என்ட்ரி ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது அதுலேருந்தே வந்து எல்லா கோயில்லையும் இந்த பழகம் இருக்குது அதாவது நான் ஹிண்டுஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்ட்டு இருக்குது என்ன விஷயம்னா நம்ம இந்துக்கள் வந்து சில வழிமுறையை ஃபாலோ பண்ணுறோம் கோவிலுக்கு நம்ம இப்படி இருந்தால் தான் போகணும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் போகணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில வழிமுறைகள் வச்சுருக்கோம் இது மாற்று மதத்தினருக்கு தெரியாதுங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் ஹிந்துஸ் ஆர் நாட்டு அலவுட்னு அவங்க போட்டிருக்காங்க அப்படியே மாற்று மதத்தினர் நான் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா தர் இஸ் அரிஜிஸ்டர் இன் த டெம்பிள் நீங்கள் போய் அந்த ஆஃபீஸில் போய் அந்த ரிஜிஸ்டர் கேட்டு அதில் என்ன சட்டத்திட்டங்கள் அந்த அந்த கோவிலுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உள்ளே போகலாம் இது இன்றைக்கி புதுசாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் பழனியில் நடந்த கதையே வேற பழனி கோவிலில் இந்த போர்டை வந்து நான் ஆர் நாட் அலோன்ற போர்டு எல்லா இடத்துலையும் இருந்ததை நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறோன்னு சொல்லி கலட்டி போட்டாங்க கலட்டி போட்ட அன்னைக்கு இமீடியட்டாக ஒரு அஞ்சு இஸ்லாமிய சகோதரர்கள் குடும்பத்தோட வெஞ்சில ஏறி மேலே போனாங்க அப்போ நீங்கள் இதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்கன்னு கேட்டப்போ நாங்கள் எதுக்கு பர்மிஷன் வாங்கினோம் இது சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னாங்க இது வழிபாட்டுத்தலம் இது சுற்றுலாத்தலம் இல்லை விஞ்சு இருக்க பழனி ஊர் வேணால் சுற்றுலா ஊராக இருக்கலாம் டூரிசம் ஹைலைட் பண்ண ஊராக இருக்கலாம் டூரிசம் மேப்பில் இருக்கலாம் ஆனால் கோவிலுங்கிறது வந்து ஒரு வழிபாட்டுத்தலம் அதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குதுன்னு நம்ம சொன்னோன்னா அப்புறம் எல்லாம் அவங்க எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க அதாவது இவங்க என்னென்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் உள்ளே விடுறது எல்லாத்தையும் மாற்றுறது அப்போ அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் கன்வர்சன் ஈஸியாகிடும் அதுக்கான வழிமுறையை செய்கிறதுக்கு தான் வந்து அமைச்சர் சேகர்பாபு முழு நேர ஊழியராக இருக்காரே ஊழிய அவர் வந்து வேறு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில் அவங்க என்னங்க பண்ணாங்க ஆயிரம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிணாங்க எந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஹெச்ஆர்என்சில நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் இத்தனை ஆயிரம் ரூபா கொடுத்தேன் இத்தனை ரூபா கொடுத்தேன்னு கொடுக்க சொல்லுங்கள் ஒரு கோயிலுக்கு ஒரு பைசா கூட அவங்க செலவு பண்ணல கோவிலுக்கு ஒரு பைசா கூட கும்பாபிஷேகம் செலவு பண்ணல எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் வாங்கி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணணுன்னா இப்போ நான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னா போய் ஹெச்ஆர்என்சியில் அப்ரூவல் வாங்கிட்டு வரணும் நான் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணலாமான்னு அந்த மாதிரி அப்ரூவலை கொடுத்த கோயில் எல்லாமே நான் கும்பாபிஷேகம் பண்ண கோவில் இவங்க லிஸ்ட்டில் போடுறாங்க ஆக மொத்தம் இவங்க வந்து கடைசியில் என்னாச்சு நீங்கள் பழனியில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான் இன்டூ சார் நாட்டு அலோன்னு போட்டாங்க இப்போ போடை கழட்டி போட்டாங்க போட வைக்கிறதுக்கு திருப்பி வைக்கிறதுக்கு நான் வைப்போம் மாட்டோம்னு மாற்றி மாற்றி சொன்னாங்க நம்ம கேஸை போட்டோம் கேஸ் வின் பண்ணிடுச்சு திருப்பி போட வைங்க அதில் கிளியராக டேரெக்ஷன் கொடுத்துட்டா நான் இன்டூ சார் நாட்டு அலுவனும் போட வைங்க நான் இன்டூசர் வந்தாக்க அந்த ரீஸ்டில் எழுதணும் பழைய முறையை ஃபாலோ பண்ணும் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கவங்களும் உள்ள வரக்கூடாதுன்னு தெளிவா அதை கொடுத்துறாங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால இவங்க பண்ற ஒவ்வொரு அக்கிரமும் வந்து எங்களுக்கு நல்லதா தான் முடியுது பக்தர்களுக்கு நல்லதா தான் முடியுது கண்டிப்பா சார் அதாவது ஆயிரம் கோயில்களை கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொன்னீங்க ஆனா எத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டாங்கன்றதையும் காமிக்கலன்ற மாதிரியும் பக்தர்கள் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மொத்தமா வந்து நாற்பத்தி ஆறாயிரம் கோயில் ரிஜிஸ்டர்ல இருந்ததுங்க ஹெச்ஆர்என்ஸ் ரிஜிஸ்டர்ல இப்போ நாலாயிரம் கோயில்களுக்கான டேட்டா இல்லைங்க நாங்களுமே இடிஞ்ச கோயிலெலாம் எடுத்து எடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் எண்ணூறு வருஷ கோயில் ஆயிரம் வருஷ கோயில் ஆயிரத்தி இரநூறு வருஷ கோயில் இவங்க ஒரு கிளீனாக ஒரு மாட சப்ராண்டி யூஸ் பண்ணுறாங்க கிராமத்தில் இருக்க கோயிலை போய் செலக்ட் பண்ணுறாங்க பழமையான கோயிலை இப்போ நீங்கள் மயிலாப்பூரில் தீ வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல கதவில் இது நாலு பேர் பார்த்தாங்க பக்கத்தில் இருக்க வணிக வளாகத்தில் இருக்க கேமராலெல்லாம் கேப்சர் ஆச்சு மாட்டிக்கிட்டாங்க இதே இதை அவன் கதவுல தீ வச்சுட்டு போயிடுவான் அப்போ கதவு இருக்காது உள்ளே போவான் ரெண்டு பேர் உள்ளே போய் உட்காந்து தண்ணியை போடுவானுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பல்பை உடைப்பான் லைட்டை உடைப்பான் அடுத்த நாள் சாமி சிலையை தூக்கிட்டு போவான் கதவை கட் பண்ணுவான் ஒரே ஒரு பில்லரை அடித்து விடுவான் மொத்த கோயிலும் கீழே சரிஞ்சிடும் ஒவ்வொரு கல்லாக எடுத்து டோட்டலாக விற்றுருவாங்க இதுதான் இவங்களோட மாட சப்பிராண்டி ஒரு நாலு பேர் அனுப்புவோம் இது எவனாவது ஃபர்ஸ்ட்டே போய் பிடிச்சாங்கன்னா மனநலம் குன்றியவர் தீவைச்சார்னு சொல்லி கதையை முடிச்சுருவாங்க இதுதான் அவங்க இவங்க இருக்காங்க எல்லா ஊர்லேயும் இதான் நடக்குது இடிந்த கோயில்களை வந்து இவங்க மீட் எடுக்கணுங்கிற ஐடியா இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது இவங்களோட வேலை இடிஞ்ச இன்னும் கோயில்களை தான் இவங்க நினைக்கிறாங்களே ஒழிய இடிஞ்ச கோயிலெலாம் ஒன்றும் சரி பண்ணல அதுவும் கும்பாபிஷேகம் நடந்ததே பக்தர்களின் காணிக்கையால் தான் சொல்றாங்க இல்லையா அறநிலையத்துறை எந்த ஒரு பணத்தையும் ஒண்ணுமே பண்ணல அறநிலையத்துறை ஒரு பைசா கூட செலவு பண்ணல அதாவது கோவில் உண்டியல் இருந்து எடுத்தீங்கன்னாவே அது ஹெச்ஆர்என்சி பண்ணணும்னு ஆயிடுது ஏன்னா உண்டியல் பணத்தை எல்லாம் ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த காணிக்கை கிடையாது கோவில்ல கும்பாபிஷேகம்னா ஒரு லிஸ்ட போடுறாங்க ஓகே மலர் அலங்காரம் இவ்வளவு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு மராமத்து வேலைகளுக்கு இவ்வளவு மருந்து சாத்துறதுக்கு சாமிக்கு இவ்வளவு வாகனத்தை மராமத்து பண்ணுறதுக்கு இவ்வளவு கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு இப்படின்னு ஆக்டிவிட்டியை பிரிக்கிறாங்க இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் தூக்கிட்டு ஒவ்வொரு தட்ட போகிறாங்க அதில் சில கம்பெனி வந்து நான் பெயிண்ட் அடிக்கிற செலவை நான் எடுத்துக்கிறேன் உன் ஸ்பான்சர்ட் பை இந்த கம்பெனி இப்படி தான் அத்தனை கோவில்களும் கும்பாபிஷேகம் நடக்குது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஒரு ஸ்பான்சர்ஷிப் பிடிக்கிறாங்க பிடிச்சி கும்பாபிஷேகத்தை முடிக்கிறதுக்கு இது எல்லாமே முடிச்சு ஒரு கமிட்டி போடுறாங்க கும்பாபிஷேக கமிட்டி கும்பாபிஷேக கமிட்டியில் யார் இருப்பார் கோவில் ஈவோ இருப்பாரு கோவில் தக்காரு தக்காரு யாரு அடுத்த கோவில் ஈவோவா இருப்பாரு இல்ல திமுக காரா இருப்பாரு இன்னும் நாலு பேர் உள்ள கமிட்டியில போடுறவங்க திமுக உள்ள போடுவாங்க டோட்டலா இந்த பணத்தை எல்லாம் எடுக்கிறது எடுத்து இந்த டொனேஷன் வசூல் பண்றதுலயும் பணம் எடுத்துருவாங்க இந்த டொனேஷனும் பண்ணிடுவாங்க கோவில வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஹெச்ஆர்என்சியில் போய் பர்மிஷன் வாங்க இல்ல இந்த கோயில் நாங்க தான் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த குற்றத்தாய் செய்பவரை வந்து மனநலம் குன்றியன்னு சொல்றவங்க இந்த காவல்துறை தான் காவல்துறையும் இந்த தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குற மாதிரி சொல்றீங்க முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை என்னங்க பண்ணுவாங்க எங்க பிஜேபி ஆஃபீஸில் ஒருத்தர் குண்ட போட்டாரு கவர்னர் மாளிகை வாசல்ல போட்டாரு அப்படியே போட்டுட்டே போயிட்டே இருப்பாங்க எனக்கு ஒன்றே ஒன்று புரியலங்க இந்த மனநலம் குன்றியவருக்கு ஏன் பிஜேபி ஆஃபீஸு ஏன் கவர்னர் மாளிகை ஏன் கோவில் ஏன் பக்தர்கள் சுத்துற இடம் ஏன் இந்துக்கள் சார்ந்த இடம் இதுலயே போய் போடுறாரு அவரே வேற எங்கேயுமே போட மாட்டேங்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து பெட்ரோல் ஊட்டினா எரியுன்றது எல்லாம் இருக்கும் தெரியுமா இல்ல இவங்களே கொடுத்து அனுப்புவாங்களா இருக்கும் இதை கொண்டு எப்படி போட்டு வாப்பான்னு சொல்லுவாங்களா இருக்கும் அதான் இதெல்லாம் யார் கேட்பா தான் மக்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு எல்லாரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால வரை யாருமே அதை கண்டுக்கிறதே கிடையாது நான் சொல்கிறேன் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ண பண்ண இவங்களுக்கு அழிவு தான் ஜாஸ்தி அத்தனை பக்தர்களையும் நீங்க அவமதிக்கிற மாதிரி ஒரு கோயிலில் ஒரு இப்படி நடக்குது நீங்களும் அதை விட்டுட்டு இருக்கீங்கன்னா அது என்ன அர்த்தம் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்